உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு 20,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய பிரதமர், ஜம்மு காஷ்மீரில் அனைத்து அமைப்புகளும் ஜனநாயக முறைப்படி செயல்பட்டு வருவது பெருமைக்குரியது என கூறினார். கடந்த 3 வருடங்களில் ஜம்மு காஷ்மீர் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றும், ஏராளமான முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்க முன்வந்துள்ளனர் என்றும், ஜனநாயக வளர்ச்சிக்கு முன் உதாரணம் திகழ்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தினம்தோறும் 20,000 கோடி அளவிற்கான டிஜிட்டல் பண பரிமாற்றங்கள் நடைபெறுவதால் இந்தியா டிஜிட்டல் பொருளாதாரமாக மாறியுள்ளது என கூறினார். கடந்த மாதத்தில் மட்டும் 10 லட்சம் கோடி அளவிற்கு யுபிஐ மூலம் பண பரிமாற்றங்கள் நடைபெற்றுள்ளது என தெரிவித்தார். நீர்வளம், தண்ணீர் பற்றாக்குறை ஆகியவை நாட்டின் முன்னேற்றத்தையும் மேகத்தையும் தீர்மானிக்கும் என்றும், தண்ணீரை சேமிக்க வேண்டும் என தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருவதாகவும் கூறினார். பூஜ்யத்தை கண்டுபிடிக்காவிட்டால் அறிவியலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்காது என்றும், பூஜ்யத்தையும் முடிவிலியையும் கண்டுபிடித்தது இந்தியாதான் என்றும் பெருமை கூறினார். நமது நாட்டில் வேத கணித முறை நடைமுறையில் இருந்ததால் இந்தியர்களுக்கு கணிதம் எப்பொழுதும் கடினமான பாடமாக இருந்ததில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள பாரதியார் இல்லத்திற்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதியாரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரியில் புதுமையாக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்றும், விரைவில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் அமித்ஷா கூறினார். காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் தான் இருந்தது என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வளர்ச்சியைத்தான் பார்க்க முடிகிறது என்றும் பேசினார். பிரதமர் நரேந்திர மோடி கூறியதைப் போல பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்குவதில் உறுதியாக உள்ளோம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கருப்பு கொடி காட்டி எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கருப்பு கொடியை போலீசார் பறிமுதல் செய்ய முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்திருந்த போது வழங்கப்பட்ட உணவில் பல்லி இருந்ததால் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார், த காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் மத வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினார். டெல்லியில் அனைத்து கட்டுப்பாடுகளும் அரவிந்த் கெஜ்ரிவால் கையில் இருந்தாலும் காவல்துறை, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கையில்தான் உள்ளது. டெல்லியில் சாதி மற்றும் மத கலவரங்கள் நடந்தால் உலகம் முழுவதும் தெரியக்கூடிய செய்தியாக மாறும் என்றும் கூறினார். ராஜீவ்காந்தி, நரசிம்மராவ், மன்மோகன் சிங்கின் ஆட்சி காலத்தில் பிற நாட்டு தலைவர்கள் இந்தியாவிற்கு வந்தால் டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தாவிற்கு செல்வார்கள். தற்போது வரும் தலைவர்கள் குஜராத்திற்குத்தான் அதிகம் செல்கிறார்கள் என்றும் விமர்சித்தார். மகாராஷ்டிரா மாநில எம்எல்ஏ ரவி ராணா மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டு காவலில் இருந்த கர் காவல் நிலையத்தில் 50 போலீசார் முன்னிலையில் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த 100 பேர் தன்னை கற்களை கொண்டு தாக்கி கொலை செய்ய முயற்சித்ததாக பாஜகவின் மாநில தலைவர் கிரித் சோமையா குற்றம் சாட்டியுள்ளார். சிவசேனா கட்சியைச் சேர்ந்த அத்தனை பேர் காவல் நிலையத்தில் கூடுவதற்கு போலீசார் அனுமதி கொடுத்தது ஏன் என்றும், காவல் ஆணையாளர் என்ன செய்கிறார் என்றும் கிரித் சோமையா கடுமையாக சாடியுள்ளார். உத்தவ் தாக்கரேவின் ஆதரவாளர்கள் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பது இது 3வது முறை என்றும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த சில நாட்களாக இருசக்கர மின்சார வாகனங்களில் பேட்டரி திடீரென தீப்பற்றி எரிந்து விபத்திற்குள்ளாகி வந்த நிலையில் 1441 ஸ்கூட்டர்களை திரும்ப பெறுவதாக ஓஎல்ஏ நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், திரும்ப பெறப்படும் வாகனங்கள் பொறியாளர்கள் மூலம் ஆய்வு செய்யப்படும் என்றும், அனைத்து விதமான பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பேட்டரி அமைப்புகளில் முழுமையாக சோதனை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்ததன் தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இருநாட்டு பிரதமர்கள் சந்திப்பின் போது ஆப்கானிஸ்தானில் பெண்கள் உயர்கல்வி பயில தாலிபான்கள் அனுமதிக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகள் மறுக்கப்படுவது வருத்தமளிக்கிறது என்றும் இருவரும் தெரிவித்ததாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு அடிப்படை வசதிகள், மருந்துகள், உணவு தானியங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கி இந்தியா மிகப்பெரிய உதவியை செய்துள்ளது என இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் பாராட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் 184 பேருக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட விஐபிக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள போலீஸ் பாதுகாப்பு குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது என்றும் தற்போது அவர்களுக்கு உள்ள அச்சுறுத்தலின் அடிப்படையில் பாதுகாப்பு வாபஸ் பெறப்படுவதாக பஞ்சாப் கூடுதல் டிஜிபி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2593 கொரோனா பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதோடு ஒரே நாளில் 44 பேர் உயிரிழந்து இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 522193 உயர்ந்துள்ளது. இதுவரை 187,60,320,318 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.